ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன பைட்டுன்னு ஒரு வித்தியாசமான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான பூச்சி கடிச்சிருது. அதனால் அவள் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஏற்பட்டு கொடூரமான பூச்சியாக மாறி தன்னை அந்த பூச்சி கடிக்க காரணமாக இருந்தவங்களை பழிவாங்க ட்ரை பண்ணுறா. அப்படி அவள் பழிவாங்கினாலா இல்லையாங்கிறத ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லியிருக்கதா இந்த படம். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து டூர் மாதிரி போயிருப்பாங்க. அங்கே பயங்கர பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு பையன் இருப்பான். இவங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டுக்கு அவனை போய் நீ கட் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. உடனே ஹீரோயின் அவ்வளோதானே அவனை கட் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டி பீச்னு சந்தோஷமாக போய்கிட்டு இருப்பாங்க. ஃபுல் சரக்கில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையன் வந்துக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே போகலாமா, செம்ம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கே இரு, நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு போவாங்க. அவன் சொன்ன மாதிரியே அந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முட்டை முட்டையாக வெள்ளையாக பபுள்ஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ முட்டை நினச்சிக்கிட்டு இவங்க ஜாலியாக குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி பளிங்கு மாதிரி இருக்குது. திடீர்னு நம்ம ஹீரோயின் காலில் ஏதோ பூச்சி மாதிரி கடிச்சிருது. அவள் பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறா, ஐயோ என்னை பாம்பு கடிச்சிருச்சு கடிச்சிருச்சுன்னு. அதெல்லாம் இருக்காது, ஏதாவது மீனாக இருக்கணும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு அவன் உடனே அங்கே கிளம்பத்துக்கு நேரம் வந்துருச்சு. இவனும் வீட்டுக்கு வரான். இவனோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், அவங்க வீட்டுக்கு இவனை பார்க்க போகிறான். எங்கள் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா, நம்ம கல்யாணம் எப்போன்னு அவன் திரும்ப திரும்ப கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இந்த மாதிரி அவன் வந்தோடனே நீ டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு இப்போத்தி கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னோன்னா அவன் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நீ அவங்ககிட்ட அதை சொல்லலாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சமயம் வரும்போது நானும் சொல்லிடுறேன், நம்ம மீட் பண்ணலாமா, மறுபடியும் வெளியே போகலாமான்னு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருக்கும்போது அவன் பாய் ஃப்ரெண்டோட அம்மா வந்துடுறா. அவளுக்கு ஆக்சுவலாக இவளை பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா இவள் கொஞ்சம் ஏழைங்கிறனால வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினு சமாளித்து அவங்க அம்மாவை அனுப்பிச்சு வச்சிருவா. உடனே அப்படியே அந்த பாட்டியில் எடுத்த வீடியோவில் கிளிப்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பா. பார்த்தா இவங்க என்ஜாய் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்ததெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ டவுட் வராது, யாருன்னு பார்த்தா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி வீடியோ கிளிப்லாம் எடுத்து வச்சிருப்பா. உடனே கால் பண்ணி அவளை கண்டபடி திட்டிட்டு, இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், லீக் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா திட்டிட்டு, கொஞ்சம் மனசாதலுக்காக அவங்க தாத்தாவை பார்க்க போகிறாரு. அவர் ஒரு நாய் வச்சிருப்பாரு, அது கூட செம்ம செல்லமாக விளையாண்டுட்டு வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆனவொன்னா மறுபடியும் வீட்டுக்கு போகிறான் நம்ம ஹீரோயின். வீட்டுக்கு போனோன்னா அன்றைக்கி நைட்டு டின்னர். மறுபடியும் அவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ரொமான்ஸ் பண்ணவே ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயினுக்கு அந்த பூச்சி கடிச்சதுலேருந்து உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். அப்படி டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும். வேகமாக ஓடி போய் வாமிட் எடுப்பா பாருங்க. வாமிட் வந்து நார்மலாக இருக்காது, அப்படியே ஜெல்லி ஜெல்லி சளி மாதிரி கொல கொலன்னு இருக்கும். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆகிடும், என்னடா இப்படியெல்லாம் வாமிட் வருது, நமக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லைன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பேன்னு பார்த்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்துடுறா. வந்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு இந்த மாதிரி அந்த பூச்சி கடிச்சதுலேருந்து உடம்பு சரியில்லை, வாமிட்டாக வருது, அது மட்டும் இல்லாமல் உடம்பு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் உன் மனப்பிரமமாக இருக்கும், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க உங்க கல்யாண விஷயத்தில், அதனால் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துக்கிட்டு இல்லை அதுக்கான டைமும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கே என்னை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட அலுவல் நிலைமைக்கு வந்துடா. சரி நீங்கள் இருக்க வேணா கிளம்பி என் கூட வா, வெளியே போயிட்டு வரலாம். நம்ம ஹீரோயினை வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூட்டிகிட்டு வரா. அங்கே போய் இதே நான் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, எங்கே நம்ம இன்னொரு ஃப்ரெண்டுன்னு கேட்குறா நம்ம ஹீரோயின். அவள் இப்போதைக்கு வரல, நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்னு பேசிக்கிட்டு, நீ சீக்கிரம் இதை பற்றி முடிவு எடுத்தாகணும், உன்னை பார்த்தா எங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவ தான் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பா, அது பின்னாடி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினும் அவள் சொல்கிறத நம்பகதை கேட்டுக்கிட்டு, சரி நானும் நல்லா இருக்க ட்ரை பண்ணுறேன், அவன் மூஞ்சிக்கு நேரம் நான் சொல்ல போகிறேன், உங்கள் அம்மா பண்ணுறது எனக்கு பிடிக்கல, இப்படியே போனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நானும் சொல்கிறேன்னு ஹீரோயின் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா. உடனே அவள் ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஜாலியாக அன்றைக்கி நைட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை அடிக்கடி வாமிட்டு வாங்கினால அந்த ப்ரெக்னென்ட் கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இவளுக்கு தூக்கி வாரி போடுது, எப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆனால் ஒருவேளை அந்த பையன் காரணமாக இருக்கும்போதுன்னு திடீர்னு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவள் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டி ஹீரோயினுக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு காலுக்கு நடுவில் வந்து அப்படி வெள்ள சவப்புகளில் முட்டை முட்டையாக கீழே வந்து விழுவோம். அதை பார்த்தோன்னா அவளும் பயங்கர ஷாக் ஆகிடுவோம், அவள் ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆகிடுவாங்க. இவள் ஏதோ நம்மளை ப்ராங்க் பண்ணுறா, பர்த்டே செலிப்ரேட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த முட்டையை சேர்ந்து உடைக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கதற ஆரம்பிப்பாள், முட்டையை உடைக்காதீங்க உடைக்காதீங்க அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து உங்களை விளையாட்டுக்கு சொல்கிறான்னு நினச்சிட்டு எல்லாமே ஏறி மிதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், உடைக்காதீங்கன்னு கத்திட்டு எந்திரிப்பா. பார்த்தா அது அவளுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கும், தூக்கத்தில் இருந்து முழிச்சு கண்ணாடி போய் பார்ப்பா. பார்த்தா அவளோட மூஞ்சி ஸ்கின்னெல்லாம் வேறு மாதிரி பூச்சி மாதிரியே வர ஆரம்பிச்சிருக்கும். இதனால் ஹீரோயினுக்கு செம்மையாக பயமாயிடும், என்னடாச்சு நமக்கு தூங்க நினைக்கிறது கனவா இல்லை நனவான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோயினை உடம்புல இருக்க மாட்டங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த தாய்க்கழுவி வந்துடும். வந்து அந்த ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செம்மையாக கப் அடிக்கும்.
பார்த்துட்டு இவளை கண்டபடி திட்டிகிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் காண்டாயி என் பக்கத்தில் வராதிங்க, ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த தாய்க்களை விடாமல் கேட்க கேட்க பக்கத்தில் வர வர ஹீரோயின் செம்ம காண்டாயி இப்போ அப்படியே கழுத்து பிடிச்சி தூக்கிட்டு போய் ஆரம்பிச்சிருவா. நீ இன்னையோட நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயத்தை வந்து ஏதோ கக்குவா. சளி மாதிரி அந்த தாய்க்கிழவி மூஞ்சிலே போய் அடிக்கும். பார்த்தா அது ஆசிட். அப்படியே அந்த தாய்க்கிழவியோட மூஞ்சி அப்படியே பொங்கி கொடூரமாக அதே இடத்துல இறந்து போயிடுவா. இதை சவுண்டு கேட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டு வருவான். வந்தோன்னே எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நான் காலையில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன், இப்போ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. ஓகேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கதவை போட்டிட்டு சரி ரெஸ்ட் எடு, நான் காலையில் வந்து உன்னை மீட் பண்ணுறேன், உனக்கு எது ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோ இல்லை, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். ஓகேன்னு சொன்னோன்னா இப்போ அவள் வீட்டை காமிப்பாங்க, அவள் ரூமை காமிப்பாங்க. இப்போ அந்த பூச்சியெலாம் இருக்கும்போது அந்த மாதிரி கூடு கூடாக இருக்கும், இவ்வளோ மூளையில் போய் உக்காந்துருப்பா. அவளோட உடம்புல நிறையா மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும். இப்போ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை காமிப்பாங்க, அவளும் ரெண்டு பேரும் காமிப்பாங்க. எங்கே நம்ம ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, ரீச்லேயே இல்லை, நம்ம போய் பார்க்க போகிறோம், நீ என் கூட வரையான்னு கேட்பா. எனக்கெல்லாம் வரல, பயமாக இருக்குன்னு சொன்னோன்னே இப்போ ஹீரோ வாங்கி கொடுத்த ரிங்கை இவன் வச்சிருப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அதாவது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு மேலே இவன் தனியாக அஃபயர் இருக்கும். ரெண்டு பேருமே கலப்படமாக இருப்பாங்க, அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இப்போ அவள் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வரா, வீட்டுக்குள்ளே வந்துடா, டோர் ஓப்பனாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த இடமே பூச்சி வலை மாதிரி அப்படியே வலை வலையாக, அது மட்டும் இல்லாமல் கப்பு பயங்கரமாக அடிக்குது. இவளுக்கு அப்படியே தூக்கி வாங்கி போடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு ஃபுல்லாக முட்டை முட்டையாக அப்படியே ஜெல்லு கொல கொலன்னு இருக்குது. இவள் தட்டு தடு மாதிரி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பா. பார்த்தா அவள் தாய்க்கழிவு இறந்து போகிறத பார்த்து கதறிக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுவா. இப்போ தான் அவள் முழு உருவமாக காமிப்பாங்க, கிட்டத்தட்ட முக்காவாசி பூச்சியாகவே மாறிடுவா. நம்ம ஹீரோயினுக்கு அவள் ஃபோட்டோ பார்த்தனால எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அதாவது இவன் பாய் ஃப்ரெண்டுக்கு இவளுக்கு அஃபையாக இருக்குது, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு நம்ம ஹீரோயினே நினச்சிக்க ஆரம்பிச்சிருவா. அதனால் அவள் கழுத்தையும் பிடிச்சி அவன் மூஞ்சிலையும் துப்புனோன்னு அவன் மூஞ்சி எரிஞ்சு அதே இடத்துல இறந்து போயிடுவா நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும். இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இறந்து கிடப்பாங்க. நம்ம ஹீரோயின் இது மட்டும் இல்லை, ஹீரோவையும் பழி வாங்கினோம், அதாவது அவன் பாய் ஃப்ரெண்டையும் பழி வாங்கினுட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை நக்குவா பாருங்க, வேறு லெவலில் இருக்கும் இந்த சீனு. இவளும் அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளோட இன்னொரு ஃப்ரெண்டை காமிப்பாங்க. அவள் காருக்குள்ளே போயிட்டு இப்போ டயானான்னு ஊற்றி வந்திருப்பாள், அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருப்பா. கால் எடுக்காதனால அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இவள் பயங்கரமாக கதறிக்கிட்டு சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் வீட்டுக்கிட்ட போவா. வீட்டுக்கிட்ட போயிட்டு அவள் நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுவா. உள்ளார வான் மட்டும் சவுண்டு வரும். உடனே இவளும் பயந்துக்கிட்டே மெதுவாக போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே காருக்குள்ளேயே உட்காந்து கதறிக்கிட்டு இருப்பாள். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம போய் பார்க்கலாம், நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு போவாள். ஆனால் நம்ம ஹீரோயினை அவளே அட்டாக் பண்ணி வீட்டுக்குள்ளே அப்படியே கட்டி வச்சுருவா. நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்னையை பழிவாங்க இப்படி பண்ணிங்களா, நீங்கள் தான் இதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் நினச்சிக்குவா. ஆனால் இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் இல்லை நடுவில் தப்பான என்ன இருந்துச்சு, ஆனால் நீ இப்படி மாறுறதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு சொன்னோம் நம்ம ஹீரோயின் கேட்கவே மாட்டா. கரெக்டாக அந்த இடத்துல அவனோட பாய் ஃப்ரெண்டு வந்துடுவான், ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ அவளை கொலை பண்ணிடுவா. இத்தா சாகுன்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அடிச்சு போட்டுட்டு கையில் அந்த கத்தி எடுத்து அவள் வயிற்றை கிழிச்சு விட்டுட்டு போயிடுவான். ஆனாலும் இவனுக்கும் பயங்கர அடிபட்டுரும், ஏன்னா அவள் கடிச்சு வச்சிருவா. உடனே எமர்ஜென்சி காலுக்கு ஃபோன் பண்ணுவான் ஹீரோ, அந்த இதுலேயும் அங்கே எல்லா போலீஸ் வந்துடுவாங்க. இப்போ பார்த்தா அவள் இறந்து கிடப்பா, நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே துடிச்சிக்கிட்டு இருப்பான். என்னென்னு பார்த்தா அவன் வயிற்றுலேருந்து முட்டையோ கொல்ல கொலன்னு வெளியே வரும், அதே இடத்துல அவனும் இறந்து போயிடுவான். இப்போ போலீஸ்லாம் வந்து அந்த ரெண்டு டெட் பாடி, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்த எல்லா டெட் பாடியும் மக்கள் கண்ணில் படாத மாதிரி சீல் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதே இடத்துல இந்த படம் முடியுன்னு பார்த்தா அந்த வீட்டு பக்கமாக ரெண்டு பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு காலில் என்னமோ பூச்சி கடித்த மாதிரி இருக்கும், என்னன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அப்படியே காலை எடுத்து பார்ப்பா. பார்த்தா அந்த இடமே கொல கொலன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு சீனில் எப்படி வந்துச்சு அதே மாதிரி அப்படியே சளி மாதிரி ஒட்டிக்கிட்டு வரும். என்னென்னா அந்த பூச்சி இன்னும் சாப்பிடல, இந்த பொண்ணு ரூபத்தில் வந்திருக்குன்னு நம்ம காமிச்சு இந்த படத்தை முடிப்பாங்க. மேபி செகண்ட் பார்ட் வந்தாலும் வரும். இந்த படம் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க.